நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழமைகளுக்கும் எனது வணக்கம். சிறுவாணி இலக்கிய திருவிழாவை ஒருங்கிணைந்திருக்கின்ற தமிழக அரசுக்கும் மற்றும் இந்த அமைப்புக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு முன்னாள் ஆயுள் தண்டனை கைதி என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்னுடைய சகா சிறைவாசியின் ஒரு மரண தண்டனை சிறைவாசியின் ஒரு துளி கவிதையிலிருந்து என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். சிறையும் ஒரு பல்கலைதான், சிறையும் ஒரு பல்கலைதான், புத்தகம் பாடம் ஆசான்களற்ற பல்கலை. படித்துவிட்டு தேர்வு எழுதாமல் விரும்பியதை எழுதிவிட்டு படிக்க வரும் பல்கலை. சிறையும் ஒரு பல்கலைதான், புத்தகம் ஆசான் பாடங்களற்ற பல்கலை. படித்துவிட்டு தேர்வு எழுதாமல் விரும்பியதை எழுதிவிட்டு படிக்க வரும் பல்கலை அப்படின்னு என்னுடைய சகா சிறைவாசியுடைய ஒரு கவிதை ஒன்று நான் இந்த இடத்துல நினைவு கூறுறேன். அவர் ஒரு மரண தண்டனை சிறைவாசி, 36 ஆண்டு காலமாக இன்றைக்கும் சிறையில் இருக்கார். அவர் பேர் ராதாகிருஷ்ணன், பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கார். முதல்ல நான் இந்த சிறையை பற்றியான ஒரு சின்ன ஒரு புரிதலை கொண்டு வந்து அதுக்கு பிறகு என்னுடைய நாட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிறையை பற்றியான, சிறைவாசிகளை பற்றியான பொது சமூகத்துக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா பொது சமூகம் சிறைச்சாலைக்குள்ளே வந்து சிறைவாசிகளை பார்க்க முடியாத நிலை இருக்குது. சிறையை பற்றி நாம் ஏதாவது புரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு தமிழ் சினிமாவை நினைவுக்கு கொண்டு வந்து அதன் மூலயமா நம்ம சிறையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம். எந்த சினிமாவும் சிறையை பற்றியான, சிறைவாசிகளை பற்றியான யதார்த்த நிலைகளை சொன்னதே இல்லை. அது எல்லாம் யதார்த்தத்துக்கு மாறான தகவலாக தான் இருக்குது. இந்த சிறைக்குள்ளார யார் நிரம்பி கிடக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சட்டத்தோட சண்டை பிடிக்க முடியாமல் தன்னுடைய நியாயத்தை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பேசுறதுக்கு வலிமையற்ற தலித் மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், யாருக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படுகிறதோ அவர்கள் தான் இந்த சிறை முழுசும் நிரம்பி கிடக்கிறாங்க. நான் அவர்களெல்லாம் தவறே செய்யலை அப்படின்லாம் சொல்ல, அது வேற. ஆனால் இந்த தவறுக்கும் மீறிய தண்டனையை அனுபவிக்கக்கூடிய மக்களாக தொடர்ந்து சிறைச்சாலையில் கிடக்கக்கூடிய பெரும் கூட்டம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த சிறை வந்து இதெல்லாம் ஆங்கில அரசுகளால் கட்டமைக்கப்பட்டது. இங்குள்ள தண்டனை முறை, விசாரணை முறை எல்லாமே ஆங்கில அரசுகளால் கட்டமைக்கப்பட்ட சிறை. அப்போ அந்த தண்டனை முறையும் அவங்களுடைய பார்வை தான் இருந்துட்டுருக்கு. நான் ஒரு 20 ஆண்டு காலமாக சிறைச்சாலையில், தனிமை சிறையில் என்னுடைய 20 வருஷத்தை நான் சிறைக்குள்ளே கழிச்சிருக்கேன். வெவ்வேறு தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் சுமார் ஒரு 18 சிறைச்சாலைகள் இருந்திருக்கிறேன். திகார் செயல் சிறை உட்பட 18 சிறைச்சாலைகளுக்குள்ளே நான் போயிருக்கேன். அங்கே மொழியும் இடமும் தான் மாறுபட்டிருக்கு, ஆனால் சிறைச்சூழல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அப்படியான சிறைவாசிகள் வந்து பண்படுத்துறதுக்கான நாம் இப்போ கையாண்டுட்டுருக்கிற நடைமுறை தோல்வியடைஞ்ச நடைமுறை. ஒரு கடுமையான இறுக்கமான சூழலை உருவாக்குவதன் மூலம் கைதி தன்னுடைய தவறை உணர்ந்துருவான் அப்படின்ற இந்த ஆங்கில அரசினுடைய இந்த பார்வை தவறானது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம அரசுகள் எல்லாமே ஒத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு வந்து தமிழக அரசும் தமிழக சிறைத்துறையும் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுருக்கேன். நான் வந்து எல்லாத்தோட ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சியை நான் அடைஞ்சேன். நான் ஏன்னா ஒவ்வொரு புத்தக புக் ஃபேர்லேயும் போயிட்டு முக்கியமான திரைப்பட ஆளுமைகள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே புத்தகங்களை தானம் பெற்றாங்க. ஏன்னா சிறைக்குள்ளர் வந்து தமிழ் இலக்கியங்கள் போய் சேரவே இல்லை என்ற ஒரு பெரிய எனக்கு ஆதகம் தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆண்டு அதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்புகளை எடுத்து இன்னைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒவ்வொரு சிறையிலையும் ஒரு ஒரு 50,000 புத்தகங்களுக்கு மேலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா சிறை வந்து அங்கே பண்படுத்துறதுக்கான எந்த பெரிய மாற்றமே இல்லை.
நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ரொம்ப என்னுடைய இன்னைக்கு தமிழக சிறையில் வந்து என்னுடைய இஸ்ட் டிக்கெட்னு சொல்லுவாங்க, ஒரு சிறைவாசினுடைய ஒரு பயோடேட்டா வச்சுருப்பாங்க. அப்படிலாம் எடுத்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும். என்னை பற்றிலாம் அவ்வளோ அப்படி எழுதியிருப்பாங்க ரிப்போர்ட். அதிகாரிகளுக்கும் சிறைவாசிகளுக்குமான ஒரு பெரிய முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகாரிகள் வந்து சிறைவாசிகளை நல்வழிப்படுத்துகிறோம் அல்லது பண்படுத்துகிறோன்ற பேரில் என்ன இந்த பழைய காலத்தில் பிரிட்டிஷர் காலத்தில் கடைபிடிச்சாங்களோ அதே நிலைகள் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அந்த காலகட்டம் அது. நிறைய முரண்பாடுகள் ஆரம்பித்தது. நான் தமிழக சிறையிலிருந்து என்னுடைய வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட்டு நான் கர்நாடகா சிறைக்கு மாற்றப்பட்டேன். அங்குள்ள வழக்குகளுக்காக மாற்றப்பட்டேன். என்னுடைய வழக்கில் வந்து நான் வந்து வீரப்பன் தான் வந்து முதல் குற்றவாளி, நான் வந்து அஞ்சாவது ஆறாவது குற்றவாளியில் வரேன் அப்படிங்கும்போது வீரப்பன் தான் அவருக்கு தான் வந்து அதிக தண்டனை கிடைக்கும், நான் வந்து எளிமையாக விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்ற மனநிலையோடு நான் அந்த சிறைக்கு போனேன். அந்த வழக்கை முடிச்சுட்டு போயிடலான்ட்டு. ஆனால் எனக்கு அங்கே வந்து வழக்கு எப்படி கொடுத்துனா தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் சிறையில் சிறை தண்டனை கழிக்க வேணுன்ற சென்டென்ஸ், லைஃப் சென்டென்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் சிறையிலேருந்து தப்பிச்சிடணும், இங்கிருந்து ஓடி போயிடணும் அப்படின்ற மனநிலையோடு நான் அந்த சிறைக்குள்ளே இருந்தேன். நான் ஒரு 16-17 வயசில் செய்த தவறுக்காக என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் ஏன் சிறைக்குள்ளே இருக்கணுன்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்துச்சு. இப்போ இந்த சமூகம், இந்த சிறை, இந்த சட்டம், இந்த நீதிமன்றம் எல்லாம் என்னை வந்து உள்ளே வச்சு சாவடிக்கு பார்க்குது, நான் இங்கிருந்து ஓடிடணும் அப்படின்னு சிறையில் அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆள் அறிமுகமானார். அவர் பேர் உலுகப்பா கட்டிமணி, என்னுடைய குருநாதர். அவர் அவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர். அவர் கர்நாடகாவில் வந்து மைசூரில் வந்து ரங்காயனா அப்படின்ற ரெப்பர்ட்டி இருக்குது, பிவி காரந்தர் தான் அதை உருவாக்குனார். அந்த ரெப்பர்ட்டியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அவரை நான் வந்து சிறைச்சாலையில் நான் தப்பிக்கணும், எல்லா மூணு சுவர்களில் ஏறி தப்பிச்சு போகணும், அந்த மூணாவது சுவரில் தப்பிக்கிறதுக்கான இடம் பார்க்க வரும்போது அந்த ஆசிரியரை நான் அந்த இடத்துல சந்தித்தேன். நான் கேட்டேன், யார் நீங்கன்னு. நான் வந்து ஒரு நாடக ஆசிரியர் அப்படின்னு சொன்னார். நாடகாசிரியர்னா நான் ஊர் நம்ம ஊரில் கூத்து, ஹார்மோனியம் வச்சுக்குவாங்க, டைலாக் பேசுவாங்க, இதுதான் எனக்கு நினைவு இருந்தது. அப்போ எங்கே நாடகம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொன்ன, இதே இடத்துல இந்த தோட்டத்தில் தான் செய்ய போகிறேன்னு. இந்த தோட்டத்தில் ரியர்சல் நடக்குது, இங்கே போனால் நம்மளுக்கு இந்த தப்பிக்கிறதுக்கு இடம் கிடைக்குமே இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்ற அடிப்படையில் நான் போய் அந்த நாடக டீமில் சேர்ந்துக்கிட்டேன். நான் வந்து 2000 முதல் அந்த நாடக குழுக்குள்ளே நான் போனேன். இப்படியான கெட்ட நோக்கத்தோடு தான் போனேன். எனக்கு அப்போல்லாம் வந்து என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, எனக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை நான் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை அவர் மேலே செலுத்தணும், எனக்கு எதிராக பேசிய ஏபிபியை அவருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வழி அவருடைய வாழ்வில் கொடுக்கணும், எனக்கு எதிராக வேலை செஞ்ச காவல்துறையை நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வன்மத்தோடு இருந்த காலம். நான் அந்த தியேட்டருக்குள்ளே போகும்போது, நான் தியேட்டருக்கு போகும்போதே நாடகத்துக்குள்ளே போகும்போதே நான் எங்கே தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக தான் நான் அந்த நாடகத்துக்குள்ளே போனேன். ஆனால் தொடர்ச்சியாக நான் அதுக்குள்ளே போகும்போது வெறும் நாடகம், அபிநயம், கலையை மட்டும் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எங்கள் முன்னாடி ஒரு கேள்வியை எழுப்பினார் அவர். ஒரு வருஷம் நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். அந்த சிறைக்குள்ளார எல்லாம் ஒரே அரங்குக்குள்ளார 30-40 பேர் படுத்திருப்போம். ஒவ்வொரு மனிதர்களுடைய கேஸ் நம்பர் தான் எங்களுக்கு தெரியும். அவன் ராபரி கேஸ், இவன் த்ரெட்டு கேஸ், அவன் கொலை கேஸ், இவன் ரேப் கேஸ், இப்படி தான் கைதிகளை அடையாளப்படுத்திட்டு இருந்த எங்களுக்கு ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற சிறைவாசிகளுடைய பேர், அவன் ஊர், அவனுடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான மனநிலையை முதல் உருவாக்குனார். நீ முதல் உன்னோட பக்கத்தில் படுத்திருக்கிறவன் யாருன்றத எங்கள்கிட்ட கேள்வி எழுப்பினார். பெயிண்டிங் பண்ணோம், மண்ணில் பொம்மைகள் செஞ்சோம், எங்கள் பால்யத்தில் விளையாடாத எல்லா விளையாட்டுகளையும் அந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். மொத்தம் 47 பேர் எங்களுடைய டீமில் நாங்கள் சிறைவாசிகளை நான் ஒருங்கிணைத்தேன். என்கிட்ட வந்து என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரே கோரிக்கை என்னென்னா, நீ வந்து சிறைவாசிகளை மற்ற கைதிகளை வந்து நாடகத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு அருகதி தான் இருக்குது, என்னென்னா அவன் ஒழுக்கமானவனாக இருக்கக்கூடாது. யாரெல்லாம் சிறையில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறான், ஒழுக்கமாக இருக்கிறான், சண்டை போடுறதில்ல, ரொம்ப ஹர்ட்டாக பேசுகிறதில்ல, அவன்லாம் இருக்கிறாங்க, அவன்லாம் நம்ம நாடகத்துக்கு வேண்டாம். உன்ன மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் இல்லை, நீ இருக்கிற ஆட்களை செலக்ட் பண்ணுன்னு சொன்னார். அப்போ நான் அப்படி தான் சிறைக்குள்ளார ஒரு 43 ஆட்களை அந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வந்தேன். அந்த அமைப்புக்கு பேர் வந்து சங்கல்பா அப்படின்ற பேர் வச்சு
நாங்கள் முதல்ல ஒரு நாடக குழுவை சிறைக்குள்ளே அமைச்சோம். எனக்கு இந்த நாடகம் இது என்ன பெருசாக நம்மளுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அப்படிலாம் எந்த இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கேருந்து ஓடி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக அதுக்குள்ளார போய் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ காந்தியை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சுது. நாம் பள்ளிக்கூடம் காலகட்டத்தில் காந்தினா காந்தி ஜெயந்திக்கு மிட்டாய் கொடுப்பாங்கன்ற தகவலை தவிர என் தலையில் வேறு எதுவும் இல்லை. அப்போ காந்தி பற்றியான ஒரு நாடகத்தை போடணும் அப்படின்ற சிறை அதிகாரிகளுடைய வேண்டுகோளில் நாங்கள் காந்தியை பற்றியான படிக்கிறதுக்கான சூழல் ஆரம்பித்தோம். இந்த வாசிப்பு எங்கே போய் நிற்குதுன்னா சமகாலத்தில் வந்த எல்லா இலக்கியங்களையும் தேடி 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 படிக்க ஆரம்பித்தோம். இது ஒரு ஒரு 1.5 ஆண்டுகள் நடந்தது. தொடர்ச்சியாக தமிழில் கன்னடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் தேடி தேடி நான் படிக்க ஆரம்பித்தேன். சுந்தரராம் சாமி, ஜி நாகராஜன், அசோகமித்திரனுடைய கதைகள், ஜெயகாந்தனுடைய கதைகளை, கிரீஷ் கார்னாடர், யுவர் அனந்தமூர்த்தி, சம்பா, தேவனூர் மாதேவு, இப்படியான பல ஆளுமைகளுடைய நூல்களை வாசிக்கிறதுக்கான எனக்கு ஒரு சூழல் அமைஞ்சது. அப்போ என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்கமைக்கப்பட்டதாக மாறுறத நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ தொடர்ச்சியாக நாடகம் நாங்கள் சிறைக்குள்ளே என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதுகளை வச்சுக்கிட்டு அந்த நாடக டீம்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கட்டி அமைக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சோம். சிறைவாசிகள் வந்து அங்கே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தான் மதிப்பெண். ஒரு 50 ரூபாய் திருடிட்டு வந்தவொடனே ரொம்ப கேவலமாக பார்ப்பான். ஒரு 5 கொலை பண்ணிட்டு வந்தவனுக்கு வணக்கம் வைப்பான். அப்போ அங்கே பிள்ளைகளுக்கு தான் வந்து அதிகமான மதிப்பெண். அப்போ நான் சேர்த்துருக்கிற கூட்டம் கூட பெரிய 5 கொலை பண்ணுவேன், 4 கொலை பண்ணுவேன், இப்படி தான் இருக்கும். இப்படி தான் கேஸுகளினுடைய அடிப்படையில் தான் அங்கே மரியாதைகள் நிர்ணயிக்கப்படும். அப்போ இப்படியான ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கட்டி அமைச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதில் பயங்கரமான சிரமங்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவர் சொன்னார், தொடர்ச்சியாக வாசிக்கிறதுக்கான ஒரு சூழலை, இசையை தொடர்ச்சியாக கேட்கறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ இல்லையோ முதல்ல இன்றைக்கி ஒரு 2 ஸ்கிரிப்டை வாசிக்கணும். ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் நாடகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கில்ட்டை பற்றியான கதைகளை தொடர்ச்சியாக பேச வச்சார். எனக்கு அது வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. அதில் வந்து அந்த லேடி மேக்பெத் வந்து ஒரு காட்சியில், நான் வந்து அரபு நாட்டு செண்டுகளெல்லாம் போட்டு என்னுடைய கையெல்லாம் கழுவிட்டேன், இன்னும் இந்த ரத்த வாசனை போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டைலாக் ஒன்று வரும். இது சிறைவாசிகளுடைய மனங்கள் மீது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணதை என்னால் நல்லா உணர முடிஞ்சுது. அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அந்த நாடக டீமில் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலாக 3 நாடகங்களை நாங்கள் தேர்வு செஞ்சோம். கிரீஸ் கார்னாருடைய தலைதண்டா, பீஷ்ம சகனுடைய மாதவி, கஸ்தூர்பா காந்தி அப்படின்ற பேரில் நாங்களே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தோம். காந்தியினுடைய 2வது பையன் ராம்தாஸ் காந்தியினுடைய கொல்லு பேத்தி குல்கர்ணி காந்தி அப்படின்ற ஒருத்தர் பெங்களூரில் இருக்கிறாங்க, அவங்க எழுதின ஒரு மோட்டிபா அப்படின்ற கஸ்தூர்பா பற்றியான ஒரு புத்தகத்தை நாங்கள் மையமாக வச்சு அந்த 3 நாடகத்தை நாங்கள் போட்டோம். நான் அப்பவும் ஓடி போகிற மனநிலையிலிருந்து நான் வெளிவரல. ஓடி போகிறது சிறையிலேருந்து வேண்டாம், நாடகத்துக்கு போகும்போது தேட்டர்லேருந்து வெளியிலேருந்து ஓடி போவோம், ஏன்னா சிறையிலேருந்து எட்டி குதிச்சு கைகால் உடஞ்சி சிரமமாய் பெறும் என்ற மனநிலையோடு தான் இருந்தேன். அப்போ இந்த நாடக நாங்கள் அப்படியே ஒன்றுனா வேலைகளை செய்ய செய்ய காட்சிகள் அமைய அமைய எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையில் வந்து எந்த விதமான ஒரு ஒழுங்கமைக்கப்படாத ஒரு ஒரு வாழ்வியலிருந்து எல்லாரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளார நாங்கள் வர ஆரம்பித்தோம். காலையில் எந்திரிக்கிறது, வாய்ஸ் கிளாஸ் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, வாசிக்கிறது தொடர்ச்சியாக, 2வது ஒருத்தர் வாசிக்கிறது அதை விவாதிக்கிறது, இப்படியான ஒரு 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 சூழலுக்குள்ளார நாங்கள் ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தோம். இது எங்களுடைய மனங்களின் மீது தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்லிக்கணும், என்னுடைய மனசின் மீது மிகப்பெரிய பரிணாமத்தை உண்டு பண்ணிச்சு. ஒரு வன்மம் நிறைந்த, ஒரு கோபம் நிறைந்த, ஒரு வக்ரம் நிறைந்த, நான் எப்படியாவது வெளியே போய் நான் இதை பழி தீக்கணும் அப்படின்ட்டு இருந்த என்னுடைய மனங்கள், என்னுடைய மனசு மேலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாமத்தை உண்டு பண்ணிச்சு. அதை நான் கண்ணார் பார்த்த நான் இந்த இலக்கியம் என்ன செஞ்சிட முடியும், இந்த வாசிப்பு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். என்னையவே நான் உதாரணமாக காட்ட முடியும். ஒருவேளை இதெல்லாம் எனக்கு கிடைக்காமல் போயிருந்தேன், இந்த உலகத்தில் நான் ஒரு மிகப்பெரிய
ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இன்றைக்கும் எங்கேயாவது ஒரு தலைமறைவான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருப்பேன். அப்போ இந்த நாடகம் முதல் முதல்ல நாங்கள் ரியர்சல்லாம் முடித்து எல்லா ஒப்பனையெல்லாம் செஞ்சு ஃபஸ்ட்டு பெங்களூரில் ரவீந்திர கலாட்சேத்திரத்தில் எங்களுடைய நாடகத்தை அரங்கேற்றோம். ஃபஸ்ட்டு நாடகம் வந்து கஸ்தூர்பா காந்தியினுடைய நாடகம். எங்கள் அப்போல்லாம் வந்து ஃப்ளக்ஸோ இந்த மாதிரி போஸ்டர்களோ அப்படியெல்லாம் இல்லை, நாங்களே கையில் எழுதி இன்றைக்கி நாடகம் இருக்குது, சிறைவாசிகளுடைய கைதிகளுடைய நாடகம் இருக்குது, மாலை நேரத்தில் ஃப்ரீ தான், டிக்கெட் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல போஸ்டர் அடிச்சிருந்தோம், அந்த பேனர் எழுதி வச்சுருந்தோம். இதை வந்து பார்த்த அன்றைய முதலமைச்சர் ஜெய்ஹெச் பட்டேல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நாடகத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே வந்தவர் முழு நாடகத்தையும் பார்த்துட்டு அவர் ஒரு டைரி குறிப்பு எழுதி வச்சுருப்பேன். என்னென்னா, காலையில் இந்த சிறைவாசிகளை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுங்கள், இது ஒரு மிக முக்கியமான வேலை, இது எங்கேயுமே நடக்காத வேலை அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். மறுநாள் காலையில் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய கேள்விகள் வருது, அந்த நிறைய கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லிட்டுருக்கேன். அப்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து இடைமறிச்சார், இல்லை நீங்கள் பேசாதீங்க, நான் கேட்குற ஒரு ஆள்கிட்ட அவர் பதில் சொல்லட்டும் அப்படின்ற பேரில் சில்லா அப்படின்ற ஒரு காமெடியனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் வந்து எல்லாமே ஆயுள் தண்டனை கைதிகள், உங்களுக்கு இப்படியான ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இதை ஏன் நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கல, நீங்கள் ஏன் இங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கையில் எடுக்கலன்னு சொல்லி கேட்டார். அந்த சில்லா வந்து அது வரைக்கும் நான் சில்லான ஒரு மதிக்கப்படும் நபராக நாங்கள் யாருமே பார்த்ததில்லை, ஆனால் அவன்கிட்டருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் வந்துச்சு, ஒரு நொடி பொழுது கூட அவன் தாமதிக்கலை. சார், நான் ஓடிட்டுனா என்னுடைய பாத்திரத்தை அடுத்த நாடகத்தில் யார் சார் செய்வாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த கேள்வி, எனக்கான கேள்வி, ஆனால் பதில் அவன் வந்து சொன்னான். இந்த பதில் வந்து என்னை தூங்க வைக்கலை, நான் வந்து இந்த வாய்ப்புகளை மையப்படுத்தி எப்படியாவது ஓடி போயிடணும்னு நினச்சிட்ருக்கிறேன். யாருமே மதிக்கப்படாத, யாருமே கண்டுகொள்ளப்படாத ஒரு சில்லா அப்படின்ற ஒரு ஆளுமை இல்லாத ஒரு மனிதர்கிட்டிருந்து இப்படியான ஒரு மகத்தான வார்த்தையை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, என்னால் தூங்கவே முடியல. அவனுடைய சொல் நான் தப்பிச்சு போகணுன்ற எண்ணத்திலிருந்து என்னையை தட்டி வச்சுது. சரிங்களா, நான் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் வந்து சிறையில் நாடகத்துறையில் மற்ற சிறைவாசிகளோடு நான் வேலை செஞ்சுட்ருக்கிறேன், இன்றைக்கும் தப்பிச்சு போக முடியல, இன்றைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அந்த டீமை நாங்கள் வழி நடத்திட்டு தான் இருக்கேன். நாடகம் என்ன செஞ்சிட முடியும், கலை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, ஆண்டனி செக்கோவுடைய வார் நம்பர் 6 அப்படின்ற ஒரு நாடகத்தை நாங்கள் சிறைகளில் நடத்தினோம். அந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்டை பற்றி நான் ஒரு சிஸ்ட் எழுதி அந்த சிறையினுடைய உளவுத்துறை அப்புறம் அவங்களுடைய கண்காணிப்பாளருக்கு நான் கொடுத்தேன். சார், இது வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறை ஆட்களை பற்றியானது, எனக்கு வந்து சிறைக்குள்ளாரே மனநலம் பாதிக்கப்பட்ட பெரிய கூட்டம் இருக்கும், வழக்கு நடக்கும்போது கேஸ் நடக்கும்போது மனச்சரிவுகள் உள்ளாகி எப்பயுமே ஒரு 50-60 கைதிகள் வந்து மனநோயாளிகளாக இருப்பாங்க. எனக்கு அதிலிருந்து ஒரு 10 பேர் வேணும்னு கேட்டேன். ஐயா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, பைத்தியகார மாதிரி பேசாத நீயே, அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன கொண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு எப்படியாவது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு 10 சிறைவாசிகளை அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகளை நான் அந்த நாடகத்துக்காக கொண்டு வந்தோம். இந்த இடத்துல நாடகம் தெரப்பியாக மாறுது அப்படின்றத நான் பலமாக நம்பினேன். அந்த வார்ட் நம்பர் 6 வந்து ஒரு 3 மாதம் நாங்கள் ரியர்சல் பண்ணோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தோம். அதில் மாதேவன் அப்படின்றவன் ரொம்ப சீரியஸாக நிமான்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்துவேன், அப்போ மாத்திரை எடுத்துக்குவான். இந்த நாடகம் ஒரு 4 ஷோ முடிக்கும்போது அவன் ஒரு தெளிவான மனிதனாக மாறியிருந்தான். அவன் எல்லாத்துட்டையும் இயல்பாக உறவாடக்கூடிய, எல்லாத்துட்டையும் இயல்பாக பேசக்கூடிய, அவனுடைய கடந்த காலங்களை பற்றி வெக்கப்படக்கூடிய மனிதனாக நான் மாறியிருந்தான். அப்போ இந்த இடத்துல தியேட்டர் என்ன ஆகுதுன்னா, தெரப்பியாகவும் மாற முடியும் அப்படின்றத நான் பலமாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நான். இது சிறைச்சாலைக்கு தேவை, இது வெளியில் இருக்கிற சமவெளி மக்கள் வந்து இது ஒரு மனரஞ்சகமாக மட்டும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க, அப்படி அல்ல, இது ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு வாழ்வினுடைய ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாத்தியம் இது அப்படின்றத எனக்கு பல நேரங்களில் பல நாடகத்தினுடைய பல காட்சிகள் வந்து எனக்கு உணர்த்துச்சு. தலைதண்டா அப்படின்ற ஒரு நாடகம் பசவண்ணன் 12ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் வந்து ஒரு தீண்டாமை அதுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குன பசவண்ணனுடைய நாடகத்தை தலைதண்டான்ற பேரில் போ நாங்கள் போட ஆரம்பித்தோம். அந்த பசவண்ணன் பாத்திரத்தை நடிச்சிட்டு இருந்த ரமேஷ் சிக்குமங்களூர் அப்படின்ற ஒருத்தர்
அவர் வந்து ரொம்ப கோபக்காரனாக இருப்பார், பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டே இருப்பார். நாளடைவில் அவர் ஏதாவது பேசினார்னு வச்சுங்க, உடனே சகா சிறைவாசிகள், தலைவா பசுவண்ணன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசலாமா, நாளைக்கு பசுவண்ணன் டைலாக் நீ தான் நடிக்க போகிற, அதே வயலில் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னுவான். அவன் இப்படியே பேசி 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 அவன் மாமிசம் திங்கிறத விட்டுட்டான், காலில் செருப்பு போடுறத விட்டுட்டான், கெட்ட வார்த்தை பேசுறதை விட்டுட்டான். அப்போ இது அவன் தனக்குள்ளே வெறும் பாத்திரமாக மட்டும் அதை நினைக்கல, பசவன்ன்ற ஒரு பாத்திரத்தை நான் ஹேக் பண்ணுறேன், வெளியே போனால் நான் ரமேஷ்னா மாறிடுவேன் அப்படின்றத அவன் ஏற்றுக்கலவன். இந்த பாத்திரம் தன்னுடைய எண்ணங்களில் தன்னுடைய செயல்பாடுகளில் அவன் வெளிப்படுறதுக்கான வேலையை அவன் செய்ய ஆரம்பித்தான். காந்தி பாத்திரம் பண்ணுவேன், இன்றைக்கு வரைக்கும் அவன் அசைவன் சாப்பிட்றதில்ல, மேலே துணி போடுறதில்ல, அவன் விடுதலை ஆகிட்டான், வயசு பையன் கல்யாணம் பண்ணல, அவன் மேலே துணி போட மாட்டேன்றான், நான் துணி போட மாட்டேன் அப்படின்றான். இது வந்து கேட்குறக்கு ஒரு தமாசாக இருந்தால் கூட அந்த பாத்திரம் காந்தி எப்படி உள்ளே உட்கார்றாரு, அவருடைய மனங்களை எப்படி உட்கார்றாரு, ஒரு வாழ்க்கையில் அவனுடைய சிந்தனையில் அவன் எப்படி இது பிரதிபலிக்குதுன்றதுக்கான ஒரு இது எடுத்துக்காட்டுது. இதில் நாங்கள் மாதவி நாடகம் போடும்போது மற்ற நாடகங்கள் எல்லாமே பெண் வேஷங்களெல்லாம் நாங்களே போட்டுக்குவோம். இப்போ மாதவி நாடகம், மாதவி வந்து அந்த புராதன பொதுவுடைமை சமூகத்துக்கு அப்புறம் பெண்ணியம் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய கருத்தை பேசக்கூடிய ஒரு நாடகம். இது ஆண்களால் இந்த வலிமிக்க வரிகளை சொல்லிட முடியுன்றதை நான் நம்பலை. அப்போது நாங்கள் அன்றைய கவர்னர் கடிதம் எழுதி, முதலமைச்சர்கள்லாம் கடிதம் எழுதி, ஒரு 10 பெண் கைதிகளை எங்களுக்கு நாடகத்தை கொடுங்க அப்படின்னு போயிட்டு 3 நல்ல லெட்டரை திரும்பி வந்துருச்சு. அதிகாரிகள்லாம் கண்டபடி திட்டினாங்க, ஐயோ பைத்தியமாக உங்களுக்கு, அதெல்லாம் சிறை ரூல் பிரகாரம் ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்களை வந்து அனுமதிக்கவே முடியாது அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ஆரம்பித்தோம், புரியல அவங்களுக்கு. அப்போ ரேவண்ண சித்தையா அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து அங்கே இருந்தார். அவர் வந்து ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கூத்து திருநாடகங்கள் பண்ணிகிட்டு இருந்தவர். அவரை பிடிச்சி அவர் மூலிமா வந்து அனுமதி வாங்கினோம். அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் இதுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா இதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு 10 பெண் சிறைவாசிகளை நடத்து கொடுத்தார். ஒரே கண்டிஷன் என்னென்னா, ஆண் கைதிகளும் பெண் கைதிகளும் தொடக்கூடாது, யாரும் டச் ஆகிடக்கூடாது, அப்படி ஓரமாக நின்று நீங்கள் உங்களுடைய ரிஹர்சல் பண்ணலாம் சார். ஸ்டேஜ் மேலே போய் அப்படின்னா, ஸ்டேஜ் மேலே போய் அப்படி பண்ண முடியாதுல்லங்க சார். இப்போ காலவன் வந்து மாதவியை கூப்பிட்றாருன்னா இங்கே வா அப்படின்லாம் கூப்பிட முடியாதுங்க சார், அது ஒரு நாடகமாக தான் பண்ணி ஆகணும் சார். இது பின்னாலி பேசிக்கலாம், இப்போதைக்கு ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. பெண்கள் வந்து ஆண்களே வந்து சிறைக்குள்ளே போய் தலைவோக்கி நிற்க முடியாத ஒரு சூழலில் பெண்கள் வந்து மற்ற ஆட்களை பார்க்குறக்கே அவங்க விரும்பலை, ஏதோ வந்துட்டாங்க உள்ள பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, தலை குமிஞ்சு அப்படியே உட்காந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரிஹர்சலில் அவங்கள கொண்டு வர வச்சோம், பேச வச்சோம், இசைகளை கேட்க வச்சோம், வெவ்வேறு நாடகங்களை பார்க்க வச்சோம், நிறைய ஸ்கிரிப்டுகளை படிக்க வைக்கிறதன் மூலிமா திருப்பியும் அவங்க ஒரு சாமானிய அல்லது ஒரு சக மனிதர்களாக நடந்துக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய வச்சாங்க. அப்போ நாங்கள் சேர்ந்து மாதவி அப்படின்ற ஒரு நாடகத்தை, மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாடகத்தை, சுமார் ஒரு 40 ஷோகளுக்கு மேலே கர்நாடகாவில் வெவ்வேறு இதுகளை பண்ண ஆரம்பித்தோம். முடிஞ்சுதா? என்ன, 1 மணி நேரம்னு நினச்சிட்டு வந்துட்டேன். முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாடகம் இந்த இசை இந்த இலக்கியத்தை ஸ்பரிசிக்காமல் ஒரு மனிதன் கடந்து போனான்னா அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இசையும் நான் இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த நாடகம் இந்த இசை இந்த இலக்கியம் இல்லைன்னா நான் ஒரு மனிதனாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு சிறைவாசியை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இசையும் இந்த நாடகமும் இந்த இலக்கியம் தான் என்னுடைய அழுக்கடைஞ்ச மாசடைஞ்ச இந்த என்னுடைய மனசை ஒரு 10% 20% கழுவி இருக்கிறதோ நான் நம்புகிறேன் பலமாக. நான் தமிழக நாடக ஆளுமைகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை இதன் மூலிமா வைக்கிறேன். என்னென்னா, தமிழகத்தில் 8 சிறைச்சாலைகள் இருக்குது, மத்திய சிறைகள் 8 சிறைச்சாலைகள் இருக்குது. இந்த சிறைச்சாலைகளில் வேலை செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் வருஷத்தில் 1 ஷோவாவது 1 நாடகமாவது சிறைவாசிகளோடு இணைஞ்சு செய்யணுன்ற தமிழக நாடக ஆளுமைகள்கிட்ட நான் என்னுடைய பணிவான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலை அங்கே தான் இருக்குது. நிறையா இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம், அவங்கள நான் தண்டிக்க வேண்டாம் அப்படி விட்டு அதெல்லாம் சொல்ல, அந்த தண்டனையும் அவனுடைய வாழ்வும் கௌரவமாக இருக்கணும். நான் திரும்பி வந்து அவனுடைய இந்த சமூகத்தில் அவன் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான அவனுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ஆற்றல் தேவைப்படுது.
நாம் பிடிக்கிறோம், உள்ளே வைக்கிறோம், கன்விக்ஷன் கொடுக்குறோம், வெளியிட்டுறோம். இது மட்டுமே ஒரு சமூக நீதி ஆயராது. அவன் திருப்பியும் இந்த சமூகத்தில் அவனுடைய தொப்புள் கொடி உறவுகளோட அருந்து போன அந்த வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆற்றலையும் ஒரு ஆளுமையும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதுக்கு வேலை செய்கிறதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடக ஆளுமைகள் தயாராக இருந்தால் நான் எப்பவும் அவங்களோட இணைஞ்சு நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி. ஜெயிலுக்கு போனால் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த சமூகம் ஒரு கருத்தியல் இருக்குதுல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கை அந்த ஜெயிலில் இருட்டடைஞ்ச ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சகா சிறைவாசியை நான் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். அதனால் ஜெயிலுக்கு போயிட்டால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, எங்கேயுமே நான் வாழணும், என்னுடைய என்னை சரிப்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த தூண்டுகோல் தான் முக்கியமானது. கேள்விகள் கேட்டலாம் ப்ளீஸ். உங்களை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக மலை வேலை கூட்டிகிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது. ஏதோ ஒரு தொலைபேசி அழைப்பு சினிமாவில் மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு சினிமாவில் மாதிரி தொலைபேசி அழைப்பு வந்த மாதிரி உங்களுக்கு கையை கட்டவுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அது சரியாக நீங்கள் அதை புரிதல் மாதிரி வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். அதை சொல்லணுன்றீங்களா? ஆ, அது அது எந்த எங்கேருந்து அழைப்பு வந்துச்சு, ஏன் உங்களை என்கவுண்டர் பண்ணாமல் விட்டாங்க, இது ரெண்டு மட்டும். அவர் என்ன கேட்குறாருன்னா, என்னை ஒரு இடத்துல என்கவுண்டர் பண்ணுறதுக்காக கர்நாடகா போலீஸ் கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சுல்ல, அது யாருன்னு கேட்குறாரு. வீரப்பனிடமிருந்து நான் ரெண்டு பேர்த்தை நான் காப்பாற்றி விட்டுருக்குறேன், சரிங்களா? அவங்களுடைய அழைப்பு அது.